போகிறோம். இப்போ நம்ம வண்டி வந்து ஹைவேல நின்றுட்டுருக்கு, டீ குடிக்கிறதுக்காக நிறுத்தணும். எதுக்கு போகிறோம் என்னத்துக்கு போகிறோன்றதை மோட்டோ வேலை நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பிட்டோம் டீ கடையிலேருந்து, அப்படியே போயிட்டுருக்கோம். ரோடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பரவாயில்ல, நல்லாயிருக்கு ரோடெலாம். போக போக தான் தெரியும் என்ன ரோடு எப்படி இருக்குது. எதுக்கு போகிறோன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார் ஒன்று எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். அது என்ன காருன்றது நான் கிட்டே போக போக சொல்கிறேன், அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கே தெரியும் என்ன காரு, எதுக்கு போகிறோம், என்ன வாங்க போகிறோன்ட்டு. ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நல்லாயிருக்கு, ஒரு இடத்துல நல்லா இல்லை. திடீர்னு பார்த்தா ரைட்டில் நல்லாயிருக்கு, திடீர்னு பார்த்தா லெஃப்டில் நல்லாயிருக்கு. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க சொல்லப்போனால். வளைஞ்சு வளைஞ்சு போகுது, திடீர்னு பார்த்தா பெரிய பள்ளம்லாம் இருக்குது. இந்தமாரி இந்தமாதிரி ரோட்டில் வண்டி ஓட்டியே தான் வண்டி வந்து பாதி வீணாக போயிடுது. வண்டி மட்டும் இல்லை, காரணம் எல்லாமே தான் வீணாக போகுது. நம்ம தான் கொஞ்சம் பார்த்து போகணும். ரோட்டிலெல்லாம் கீழே கூட விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு பார்த்தா பள்ளம் வருது, நல்லா ரோடு போயிட்டுருக்கு. நம்ம வண்டியை நம்ம தாங்க பார்த்துக்கணும். ஒரு வாட்டி சர்வீஸ் விட்றப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பார்ட்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு ரோட இதை பொறுத்து தான், இந்த ரோடோட இதை பொறுத்து தான் இருக்குது. எங்கே பார்த்தாலுமே ரோடு டேமேஜாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, சீக்கிரமாகவே ரோடு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ வந்து நம்ம என்ன கார் வாங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி தாங்க வாங்க போகிறோம். புதுசான்னு கேட்பீங்க, புதுசு தான் இல்லைங்க, பழைய சிட்டி தான் வாங்க போகிறோம். பழைய சிட்டி ஏன்டா வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு சிட்டியை பற்றி ஒரு சில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஹோண்டா சிட்டி தாங்க எடுக்க போகிறோம். அதுவும் டைப் 1 இருக்குது, ஆனால் நாங்கள் டைப் 1 எடுக்கலை. நாங்கள் வந்து என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டைப் 2 எடுக்க போகிறோம். ஏன் வந்து டைப் 1 எடுக்கலை, ஏன் டைப் 2 எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். டைப் 2 வந்து அது ஒரு லக்ஸுரியான கார் மாரி சொல்லலாம். லக்ஸுரின்றதோட அந்த மாடல் வந்து பக்காவான மாடல், அதுவும் ரேர் மாடல். அது கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். அது உங்களுக்கு வந்து காரை நாங்கள் வந்து இப்போ வாங்க போயிட்டுருக்கோம். வாங்கிட்டு எப்படி இன்னும் ஒரு 1 மந்தில் காரை ஃபுல்லாக ரெடி பண்ணுறது தான். ரெடி பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், பெயிண்ட்லாம் பண்ணி உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் வந்து பக்காவாக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது பழசா புதுசா எப்படி இப்படி ரெடி பண்ணீங்க அந்த அளவுக்கு நீங்களே கேட்பீங்க. டைப் 2 அதனால தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். அதுவும் இல்லாமல் அது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு விண்டேஜ் டைப்னே சொல்லலாம். அந்த பழைய காலத்துலேயே அந்தமாரி கார்லாம் விட்டாங்களா லக்ஸுரியான மாடலில் அப்படின்ற மாரி நீங்கள் வந்து கேட்கலாம். ஏன்னா அவ்வளோ பக்காவான கார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்லாம் எடுக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். அதான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், பழைய கார் ஹோண்டா சிட்டி தான் எடுக்க போகிறோன்ட்டு. நான் வந்து அங்கே போயிட்டு நம்ம கார்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொந்த ஊருக்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு ஒரு 1 மந்த்துக்குள்ளே கார் ரெடி பண்ணுறது தான் ஃபுல்லாக. ரெடி பண்ணுற வீடியோலாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து தெரிய வைங்க இந்தமாரி வந்து பழைய கார்ஸ்லாம் வந்து குப்பன்னு வந்து நினச்சிடாதீங்க. அப்போயே வந்து அந்தளவுக்கு கார் விட்டாங்கன்னா இப்போ இருக்கிறதோட அப்போ எப்படி யோசிச்சிருப்பாங்கன்றது நீங்களே யோசிச்சு பாருங்கள். பழைய காரும் வந்து கார் தாங்க, அதை வந்து குப்பையாக பார்க்காதீங்க. நீங்களும் வந்து பழைய கார் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா எடுத்து ரெடி பண்ணுங்கள். அப்படி ரெடி பண்ணி நீங்கள் கார் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன கார் வச்சுருக்கீங்க, எங்கே ரெடி பண்ணீங்க, எப்படி ரெடி பண்ணீங்கன்ட்டு. நம்ம வந்து சூப்பராக வேறு லெவலில் ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணுற வீடியோலாம் அடுத்தது வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்துட்டோம் வர வேண்டிய இடத்துக்கு. நம்ம காரையும் பார்த்துட்டோம், அடுத்தது வந்து கார் எடுத்துகிட்டு நேராக வந்து நம்ம ஊருக்கு போக போகிறோம். டாடா, பாய் பாய்.